हेलो फ्रेंड्स வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல் ஜெஷ்விகா மீடியா அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்கின் ஒயிட்டனிங் வீடியோ ஒவ்வொரு வாட்டி போஸ்ட் பண்ணும்போது ஒரு சில சிஸ்டர் அக ஃபுல் பாடி ஒயிட்டனிங்க்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படினு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ இன்னைக்கு வீடியோல ஃபுல் பாடிய ஒயிட்டனிங் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிரீம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி இந்த கிரீம்னு சொல்லலாம் அண்ட் ஃபேஸ் பேக்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்கு போலாம் வீடியோக்கு போறது மாடி நீங்க ஜெஷிகா மீடியா ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்க அப்படினா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க சோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் நான் எப்பல்லாம் வீடியோ அப்லோட் பண்றேன் அப்பலாம் இந்த நீங்க தவறாம மிஸ் பண்ணாம பார்க்கலாம் சோ வாங்க வீடியோக்கு போலாம் சோ இந்த ஃபுல் பாடி ஒயிட்டனிங் பேக் பாத்தீங்க அப்படினா ஜஸ்ட் ரொம்பவே எஃபெக்டிவான எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்கும் அட்லீஸ்ட் ஒரு சில ஷேட் ஆவது உங்களுக்கு வந்து என்னதான் நம்ம வந்து இன்டேக் அதிகமா எடுத்துட்டாலும் மேல சன் டான் இருந்துச்சு அப்படினா நம்மளோட ஃபேஸ் ரொம்பவே வந்து ஃபேஸா இருந்தா சரி பாடி ஆனா சரி Black தான் இருக்கும் சோ நம்ம ஒயிட்டன் ஆகணும் அப்படினா நம்ம என்ன பண்ணணும் அப்படினா இன்டேக் எடுத்துக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல சூப்பரான சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கணும் சன்ஸ்கிரீனால வாங்க எனக்கு டைம் இல்ல பைசா இல்ல இல்ல எனக்கு என்ன சன்ஸ்கிரீன் வாங்க தெரியல அப்படிங்கற பட்சத்துல இந்த மாதிரி ஃபேஸ் பேக்லாம் போட்டு உங்க ஸ்கின்னை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கலாம் அண்ட் இந்த பேக் பாத்தீங்க அப்படினா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் நீங்க இத ডেইলি கூட அப்ளை பண்ணிக்கலாம் இது ஸ்டோர் பண்ணி வச்சு அப்ளை பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதுக்கு மேல நீங்க வந்து புதுசா பண்ணுங்க இத எப்பவுமே ஒரு விஷயம் வந்து நீங்க பழச யூஸ் பண்றதை விட புதுசா கிரீம்லாம் பழச யூஸ் பண்ணிக்கலாம் பட் மத்த விஷயங்கள் எல்லாமே வந்து புதுசா நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது நல்ல எஃபெக்டிவா இருக்கும் சோ வந்து இந்த ஃபேஸ் பேக்க என்னென்ன பொருள் தேவை எப்படி ப்ரிபேர் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு வாங்க வீடியோல போய் பார்க்கலாம் இந்த பேக் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அந்த கடாயில ஒரு பெரிய ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார் மாவு ஆட் பண்ணிக்கோங்க அதாவது சோள மாவு அப்படினு சொல்லுவாங்க எல்லா மளிகை கடையிலயும் கிடைக்கும் சோ சோள மாவு ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி லைட்டா அப்படியே வருங்க லைட்டா தான் வறுக்கணும் ரொம்ப அடுப்பு வந்து சிம்ல வச்சிடணும் அண்ட் அரை டீஸ்பூன் அளவு ப்ரூ காஃபி தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ப்ரூ காஃபி தூள் எடுத்துக்கேன் நீங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அதே பிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க சோ காபி தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் அளவு இந்த சோள மாவும் காபி தூளும் நல்லா mix பண்ணிக்கோங்க இத ஒரு பேக் மாதிரி mix பண்றதுக்கு நம்ம வந்து பச்சை பால் ஆட் பண்ணிக்கணும் காய வைக்காத ரா milk ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி லைட்டா அப்படியே mix பண்ணீங்க அப்படினா இது வந்து நல்லா கெட்டி ஆயிடும் நல்ல அல்வா இப்போ வந்து கான்ஃப்ளோ மாவு வந்து அல்வா பார்த்துக்கு ஆயிடும்ல சோ அல்வா மாதிரி கெட்டியாக விட்டுறாதீங்க லைட்டா கெட்டியாகும் பாருங்க இந்த ஸ்டேஜ் வரும் அந்த பாலை உறிஞ்சிக்கிட்டு லைட்டா உங்களுக்கு வந்து அந்த கெட்டியாக்குற அந்த தன்மையை கொடுக்கும் சோ அந்த மாதிரி லைட்டா கெட்டியாகும் போதே நீங்க வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிரணும் சோ நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு ரொம்ப நல்லா கிண்ணீங்க அப்படினா சுத்தமா அந்த பேக் வரவே வராது லைட்டா கெட்டியாகி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு பேக் மாதிரி அந்த ஃபார்ம் இருக்கும் பாருங்க அடுப்பு நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேன் சோ இந்த ஃபார்ம் வரும்போது நீங்க அப்படியே எடுத்துறணும் அடுப்ப மெயினான விஷயம் இந்த பால் ஊத்துன உடனே கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விட்டுட்டீங்க அப்படினா அவ்வளவுதான் சோ இந்த மாதிரி அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணும் சோ நான் வந்து இது ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன் இப்போ இது ஒரு பவுல்ல மாத்திக்கிட்டேன் மாத்துனதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க நல்லா ஆறிடும் ஆறனதுக்கு அப்புறம் இது கூட ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ணப் போறோம் அது என்ன ஒரு பொருள் அப்படினா வெள்ளரிக்காய் தான் நான் வந்து ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு மிக்ஸில கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இந்த பேக் கூட நம்ம வந்து வெள்ளரிக்காய் விழுது ஆட் பண்ணிக்கிறோம் பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவு இந்த வெள்ளரிக்காய் விழுது ஆட் பண்ணிக்கோங்க சோ நான் சொன்ன இதே மாதிரி அளவுல நீங்க எடுத்தீங்க அப்படினா ஒருத்தங்களுக்கு முழு உடம்புக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரு ரெண்டு கை ரெண்டு கால் முகம் எல்லா பக்கம் அழகா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் சோ இந்த வெள்ளரிக்காய் விழுத நீங்க நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல வந்துரும் சோ கட்டி கட்டியா இருக்குல்ல எனக்கு லைட்டா சோ அந்த மாதிரி உங்களுக்கு இல்லாம வரும் பாத்துக்கோங்க என்ன mix பண்ணும் போது எங்கயும் கட்டி இருக்க கூடாது அப்பதான் நீட்டா பேக் மாதிரி வரும் சோ இந்த மாதிரி வந்திருச்சு இப்போ செய்த இப்போ எப்படி ஃபேஸ்ல அப்ளை பண்ணனும் எப்பெல்லாம் அப்ளை பண்ணனும் எப்ப அப்ளை பண்ண கூடாது அப்படினு சொல்லி வாங்க பார்க்கலாம் சோ இந்த ஃபேஸ் பேக் வந்து எப்படி ப்ரிபேர் பண்ணனும் அப்படினு சொல்லி வீடியோல பாத்துるீங்க एक्चुअली இந்த குக்கும்பர் ஆட் பண்ணிக்கனால நம்ம ஸ்கின்ன நல்லா பிரைட்டன் பண்ணி தரும் அண்ட் இதுல ஆட் பண்ணிருக்க
காஃபி தூள் வந்து இன்ஸ்டன்ட்டா நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பட்டனிங் லுக் தரும். சோ இப்போ நான் இது வந்து ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணி காட்றேன். எப்படி அப்ளை பண்ணனும், எப்ப வாஷ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அண்ட் ஃபேஸ்ல எந்தவித மேக்கப்பும் இருக்க கூடாது அப்ளை பண்ணும்போது. ஏ ஃபேஸ்ல எந்த மேக்கப்புமே இல்ல. ஜஸ்ட் லிப்ஸ்டிக் போட்டுருக்கேன் அண்ட் பொட்டு வச்சிருக்கேன் அவ்வளவுதான். மத்தபடி லைட்டா வந்து லைட்டா காஜல் அப்ளை பண்ணிருக்கேன். மத்தபடி ஃபேஸ்ல எந்த மேக்கப்புமே இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு பிரஷ் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன பிரஷ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இந்த க்ரீம்ல இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இது க்ரீம் இல்ல, ஆக்சுவலா ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி தான் இருக்குது. அடிக்கடி ஆயில் க்ரீம் வந்துருது. சோ அதுக்கு கமெண்ட் பண்ணாதீங்க. சோ இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினான விஷயம், இந்த ஃபேஸ் பேக் நீங்க கண்ணுகிட்டே அப்ளை பண்ணலாம். எந்த விதமான சைட் எஃபெக்டும் கிடையாது. சோ இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் நினைப்பீங்க இதுல கான்ஃபவர் மாவு ஆட் பண்ணிருக்கனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் டவுட் இருக்கும். ஆக்சுவலா எந்த வித சைட் எஃபெக்டும் வராது. ஏன்னா கான்ஃபவர் மாவு வந்து டைரக்டா நம்ம ஸ்கின்ன வந்து டைட்டன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ஃபேஸ் பேக்ல நீங்க வந்து அடுப்புல வைக்காமையும் நீங்க இதை பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவு கான்ஃபவர் மாவு கூட, அரை ஸ்பூன் அளவு ப்ரூ தூள், அண்ட் பால் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பாலுக்கு பதில் கூட நீங்கள் குக்கும்பர் அந்த பேஸ்ட்டை கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அடுப்பில் வச்சால் தான் பால் நல்லா வந்து அதை இழுத்துக்கும். ஸோ பாலோட சத்து நமக்கு கிடைக்கும், குக்கும்பரோட சத்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து கரெக்டாக பக்குவமாக பண்ண தெரியல, எனக்கு வந்து எப்படி பண்ணாலுமே எனக்கு வந்து கட்டி ஆகிடுது, ஸோ எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இல்லை எனக்கு கட்டி ஆகாமல் இருக்கணும் பட் கண்டிப்பாக நான் வந்து அடுப்பிலேயே வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, ப்ரூ தூள் அண்ட் பால் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக அடுப்பில் வச்சு அந்த கெட்டி ஆகிற மாதிரி வந்தோடனே நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கும்பர் பேஸ்ட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்லையும் நம்ம பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பேக் வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஹேண்டு அண்ட் ஃபேஸு எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கையில் அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு கையில் அப்ளை பண்ணும்போது உங்கள் கையை வச்சு அப்ளை பண்ணால் தான் நல்லாயிருக்கும், நல்லா ஈவனாக வரும். சரி, அப்போ ஒரு கையில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ ஸ்டார்டிங்கு சும்மா லைட்டாக ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணி பார்த்தேன், எனக்கு கரெக்டாக வரல. ஸோ அதனால் நான் வந்து இப்போ வந்து கை வச்சு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் கை வச்சு நல்லா உங்களோட கை எந்தெந்த எல்போ கிட்டலாம் மேக்ஸிமம் வந்து ரொம்ப வந்து பிளாக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிளாக்காக இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக விட்டுருங்க. நான் பாருங்கள் ஹேண்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். சோ இப்போ ஃபேஸ் ஹேண்ட் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். வாஷ் பண்ணும்போது லைட்டா மைல்ட ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்க. பட் அது ஸ்க்ரப் இல்ல, மசாஜ் தான். ஏன்னா இதுல வந்து ரைஸ் ஃப்ளோர் இந்த மாதிரி கொஞ்சம் நரநரமே ஏதாவது போட்டுதான் ஸ்க்ரப் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். எவ்வளவு நேரம் இதை வச்சிருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 10 minutes வச்சிருந்தாவே போதும். உங்க ஃபேஸ் லைட்டா அப்படி இருக்கிற மாதிரி வரும். நீங்க எப்படி வந்து எக்லாம் போட்டா உங்க ஃபேஸ் டைட் பண்ற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி டைட் பண்ற மாதிரி வரும். அண்ட் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். ஏன்னா இதுல வந்து நம்ம வந்து குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். சோ என்னோட ஃபேஸும் என்னோட ஹேண்டும் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து உங்கள்ட்ட காட்டுறேன். சோ இப்போ வந்து நான் வந்து ஃபேஸையும் என்னோட ஹேண்டும் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். சோ என்னோட முகமும் இந்த கைக்கும் இந்த கைக்கும் எவ்வளவு டிஃபரன்ஷியேட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலா இன்ஸ்டன்டா ஒயிட் பண்ணி தரும். உங்களோட ஹேண்டையும் சரி, உங்களோட ஃபுல் பாடியும் சரி, உங்க ஃபேஸையும் சரி, அண்ட் உடம்புக்கும் எந்த வித சைட் எஃபெக்டும் கிடையாது. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. என் ஃபேஸ் வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு என் ஃபேஸ். அண்ட் மூக்குல இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் தான் கூட சூப்பரா அது ரிமூவ் பண்ணி தரும். சோ உங்களோட ஃபுல் பாடி நல்ல ஒயிட்னு ஆகணும், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சில ஷேடாவது இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இன்ஸ்டன்டா ஒயிட் ஆகணும், எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, உங்க ஃபேஸ் பிரைட்டா தெரியணும் அப்படின்னா இந்த ஃபுல் பாடி ஒயிட்டனிங் பேக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டன் இப்ப ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் டெய்லி வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா அந்த வீடியோஸ் நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்க என் வீடியோஸ் தவறாம பாக்கலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென், டாடா, டேக் கேர், பை பை.